இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் அண்ணாமலை மாதிரி அடித்து ஆட வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துவிட்டது பாஜகவுக்கு. ஹெச் ராஜாவை போட்டதுக்கு வந்து ஒரு காரணம் என்னன்னா, அண்ணாமலை மாதிரியே அடித்து ஆடக்கூடிய தடாலடி அரசியல் வந்து செய்யக்கூடிய ஒரு நபர், ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அந்த கமிட்டியில் அவங்க வந்து போட்டிருக்காங்க. ஆர்வமாக கவனிச்சிங்கன்னா அதில் வானதி சீனிவாசன், தமிழிசை போன்றவர்களை சேர்க்கவில்லை. சார், இப்போ ஹெச் ராஜா இருக்கும்போதும் இவர்களுக்கும் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கான உறவை வந்து கொஞ்சம் வலிமைப்படுத்தலாம், அண்ணாமலை இல்லை சரி இவர்களை வச்சு வலிமைப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்குதுன்னு கருத்துக்கள்லாம் வருது சார். நீங்கள் சொல்கிற அந்த கண்ணோட்டம் வந்து சரியாக இருக்கலாம். உண்மையிலேயே வந்து அண்ணாமலைக்கும் எடப்பாடியாருக்கும் உள்ள கருத்து வேற்றுமை தான் அங்கே உள்ள பிரச்சனை. அண்ணாமலையை தாண்டி அதிமுக கூட்டணி தான் என்று அமித்ஷா அதாவது பிஜேபி தலைமை வந்து முடிவு பண்ணிடுச்சுன்னால், ஹெச் ராஜாவையே வந்து தொடர்ச்சியாக அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் பண்ணலாம். அப்புறம் அண்ணாமலையை என்ன பண்ண போகிறாங்கன்ற ஒரு க்வெஸ்சன் இருக்குது. அதிமுகவுடன் உறவு அவசியம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு பாஜக தலைமை வந்தால் அப்போ அண்ணாமலை இங்கே இருக்க மாட்டார், தமிழக தலைவராக இருக்க மாட்டார். வேற ஏதாவது ஒரு பதவி கொடுக்கலாம், அதுக்கப்புறம் அது எப்படி வேணாலும் நடக்கலாம். அப்போ ஹெச் ராஜாவே தொடர்வாரா என்றால் தொடரலாம், அல்லது வேறு யாரையாவது கூட போடலாம். ஸோ இது எப்படி நடக்குது அப்படிங்கிறது வந்து அண்ணாமலை திரும்பி வரும்போது அந்த டிசம்பரில் தான் வந்து அது தெரியும். ஏன்னா திருப்பியும் வந்து அண்ணாமலையை வந்து டிசம்பரில் கொண்டு வந்து இங்கே வச்சுட்டாங்கன்னா அப்போ அதிமுக உறவு இல்லைன்னு அர்த்தம். சேனல் ஃபைவ் தமிழ்நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழக அரசியல் பத்திரிகையின் நிறுவனர், இந்தோனேஷிய அதிபரின் முன்னாள் கௌரவ ஆலோசகர், திரு பத்திரிகையாளர் திரு திரி சத்யசுந்தரமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். என் சொல்லுங்கள். டிசம்பர் மாதம் அண்ணாமலை அவர்கள் வருகை திரும்ப தமிழகத்துக்கு அப்படிங்கும்போது வரும்போது என்ன அதிர்வலைகள் ஏற்படுத்துவார், வந்துட்டு திரும்ப ஒரு கம்பேக்காக இருக்குமா, என்ன பண்ண போகிறார் சார்? இப்போ ஹெச் ராஜா அவர்களுடைய தலைமையில் இந்த ஒருங்கிணைப்பு குழு என்ன நடத்த போகிறாங்க? அமித்ஷா சார்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை திருசக்தி சுந்தரராமன்ட்ட கேட்டுட்டீங்க. சரைட்டு, அவங்க மனசில் என்ன நினச்சிருக்காங்கன்னு தெரியல. இருந்தாலும் வந்து அண்ணாமலை வந்து 3 மாதம் போனபோது அதுக்கு பதிலாக ஒருவரை வந்து மாநில தலைவராக, இடைக்கால மாநில தலைவர் அப்படின்னு நியமிக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம சேனலில் நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். அநேகமாக ஒரு குழுவோ ஒரு கமிட்டியோ போடுவாங்க அப்படின்னு எடுத்து பார்த்திங்கன்னா 2 மாதம் முன்னால் நம்ம பேசியிருக்கோம். அதுதான் இப்போ நடந்திருக்கு. ஏன் வந்து போட மாட்டாங்கன்னா, யாருமே வந்து 3 மாதத்துக்கு ஒரு இடைக்கால தலைவராக போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லி அண்ணாமலையை திருப்பி உட்கார வைக்கிறதா மேலிடம் முடிவு பண்ணாக்க அப்போது அது சரியாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த 3 மாதத்தில் இவங்க வந்து இவங்களுக்குன்னு ஒரு நெட்ஒர்க், ஒரு விதமாக ஒரு ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அது அதில் பல கோளாறுகள், குழப்பங்கள் வரும். அதுக்காக அது பண்ண மாட்டாங்கன்றது தான் நம்ம கணிப்பு. அந்த கணிப்பு சரியாக இருந்திருக்கிறது. அதனால் கமிட்டி போட்டிருக்காங்க. அந்த அண்ணாமலையை ஒரேடியாக நடுவில் ஒரு தகவல் வந்து, அண்ணாமலையை வந்து தமிழ்நாட்டிலேருந்தே எடுத்துகிட்டு அவரை வந்து இங்கே அங்கே போட்டுருவாங்க, இங்கே போட்டுருவாங்க டோட்டலான்னு. அப்படியாக இருந்தால் அண்ணாமலையை வந்து நடுவில் அமித்ஷா அவர்கள் வந்து, அதுவும் நம்ம பேசியிருக்கோம், அமித்ஷா அவர்கள் நடுவில் இதை பற்றி ஒரு வெளியில் வந்து அண்ணாமலை வந்து இங்கேருந்து ரிமூவ் பண்ணப்படுகிறார், அவர் இனிமேல் தமிழ்நாட்டு அரசியலுக்கு சம்மந்தப்பட மாட்டார் அப்படின்னு ஒரு வதந்தி ஒன்று வந்தபோது, அது யார் கிளப்பி விட்டுருப்பாங்கன்றது நமக்கு தெரியும். ஏதோ ஒரு ஐடி விங்க கிளப்பி விட்டுருக்கோம், அதை விட்டுடுங்க, யார் பண்ணாங்கன்றதோட அப்படி ஒரு பரவலான ஒரு இது அடிபட்ட போது, அமித்ஷா வந்து கரெக்டாக வந்து 2026 தேர்தலின் போது அண்ணாமலை தான் இங்கே இருப்பாருங்கிற மாதிரி, அது வரைக்கும் இருப்பாருங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். ஸோ அப்போது அதை எடுக்கும்போது அமித்ஷாலாம் வந்து எதையும் ஆராய்ச்சி பண்ணாமையோ யோசனை பண்ணாமையோ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்குற அளவுக்கு இல்லை. மிக முதிர்ச்சி அடைந்த மிக மூத்த அரசியல்வாதி. வேறு ஒரு மாநில தலைவரை யாரையாவது போட்டுக்கலாம், யாரை போடுறாங்கன்றது அடுத்த விஷயம். முதல்ல ஒரு மாநில தலைவர்னு ஒருத்தர் போட்டிருந்தாங்கன்னா அது இடைக்கால தலைவர்னு சொன்னாலும் சரி, இப்போதைக்கு மாநில தலைவர் இவர் அன்டில் ஃபர்தர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ன்ற மாதிரி ஒரு
அடுத்த அறிவிப்பு வரும் வரை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கலாம், அப்படி சொல்லலை. அதனால் அவர் வேறு தெளிவாக சொல்லியிருக்காரு அண்ணாமலை தான் வரப்போகிறாருன்னு. ஸோ அது வந்து ஒன்றும் மாற்றம் இருக்குமா அப்படிங்கனால் இருக்காது என்பது தான். அதாவது அவர் திரும்பி வந்து தமிழ்நாடு தலைவராக தான் தொடர்வார் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. ஏன்னா இவ்வளோ நாள் அண்ணாமலை தலைமையில் அந்த கண்ட வளர்ச்சி 4%லேருந்து 11%, 11.5% வளர்ச்சியை வந்து மறுபடியும் வந்து அதை வந்து குறைத்து கொள்வது, அதை விட அதிகப்படுத்தணும் தான் நினைப்பாங்களே தவிர, அது தலைமை மாற்றத்தினால் வந்து அந்த அப்ரோச், அந்த கண்ணோட்டம், அந்த அணுகுமுறை வந்து மாறி, அந்த அடித்து ஆடும் அரசியல் வந்து மாறி அப்படின்னா அது ஒரு பின்னடைவாக போயிடக்கூடாது அப்படின்னு. ஏன்னா இப்போ வந்து இதுவரை வந்து அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் வந்து அந்த இணக்கம் ஏற்படலை. இன்ஃபேக்ட் இப்படி பார்க்க போனால் திமுகவோட ஒரு இணக்கம் வந்து இருக்கா மாதிரி ஒரு இது வருது, ஒரு ஒரு இமேஜ் வருது, அது அந்த நாணய விழா அந்த விவகாரங்கள்னால் வருது. அதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மாற்றுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கும் போது, இப்போது எச் ராஜா தலைமையிலான ஒரு கமிட்டி 6 பேர் கொண்டவங்க, அதில் எச் ராஜா இருக்கார், இவங்க மதுரையிலேருந்து ராம சீனிவாசனும் எஸ்ஆர் சேகரன் இருக்காங்க, கோயம்புத்தூர்லேருந்து அவர் முருகானந்தமும் கனக சபாபதியும் இருக்காங்க, இன்னொருத்தர் வந்து சக்கரவர்த்தி, அவர் அந்த வணிக இது அந்த துறை வர்த்தக அணியுடைய தலைவர் நினைக்கிறேன், அந்த பிரிவு தலைவர் அது போட்டிருக்காங்க. இவங்களை வந்து கமிட்டியில் போடும்பொழுது எச் ராஜா வந்து போட்டது காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு மூத்த தலைவர் தமிழ்நாட்டில், ரெண்டாவது அந்த அண்ணாமலையுடைய அரசியல் ஏன் வந்து முன்னால் இருந்த தமிழிசை, அதுக்கு முன்னால் பொன் ராதாகிருஷ்ணன், சிபிஆர், இலகணேசன் அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து வித்தியாசம் வந்தது, இது வித்தியாசம் வந்து அவசியப்பட்டது அந்த பீரியடில், அது வந்து கால சூழ்நிலை வேறு மாதிரி இருந்தது, நம்ம வந்து அந்த பழைய முன்னால் இருந்த தலைவர்கள்லாம் வந்து ஏதோ திறமை குறைவாக இருந்தார்கள்னு அர்த்தத்தில் பேசலை, அவங்க இருக்கும்பொழுது அந்த மாதிரி அரசியல் வந்து சூட்டபுளாக இருந்தது, இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் அண்ணாமலை மாதிரி அடித்து ஆட வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துவிட்டது பாஜகவுக்கு. அப்போ பாஜக வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆல்சோ ரன், எத்தனையோ கட்சியில் ஒரு கட்சி கிண்டலா நோட்டாவுக்கு பக்கத்தில் வருவாங்கன்னு சொல்கிற அளவுக்கு அப்படி தான். ஏன்னா அப்போ தானே இலகணேசன் முதன் முதலாக வந்து பிஜேபி இங்கே தமிழ்நாட்டில் தலைமைன்னு வந்தபோது, அப்போ தானே ரொம்ப வருஷம் இல்லையே அது, அதாவது ஒரு பெரிய அந்த திராவிட கட்சிகளுடைய அந்த எவ்வளோ வருஷம் முன்னாலெல்லாம் பார்க்கும்போது திமுக 1949 வந்துருச்சு, 67 ஆட்சியை பிடிச்சிது, அதிமுக 70களிலேயே வந்துருச்சு, எம்ஜிஆர் வந்து இப்படி அப்படி பார்க்கும்போது இது அதுக்கப்புறம் வந்து 90களுக்கு அப்புறம் தான் வந்து வாஜ்பாய் வந்ததுக்கப்புறம் தான் இங்கே வந்து பிஜேபி அப்படிங்கிறதுக்கான ஒரு ரியலைசேஷனே வந்தது. வாஜ்பாயே முதல்ல வந்தபோது பாராளுமன்றத்தில் பிஜேபி வந்து முதல்ல 2 சீட் வாங்கிச்சு, அப்போ எல்லோரும் கிண்டல் பண்ணாங்க, வாஜ்பாய் தலைமையிலான பிஜேபி 2 சீட் வாங்கி இது என்றைக்கு 542 சீட்டில் மெஜாரிட்டி வரணும். ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் வாஜ்பாயும் வாங்கினார், ஆட்சியை பிடிச்சார், அதுக்கப்புறம் பின்னால் இப்போ மோடி வந்து 300 சீட்டு வாங்கினது உண்டு, இப்போ 240 வாங்கியிருக்காங்க. ஸோ யார் எதிர்பார்த்தாங்க 2 சீட் வாங்கின வாஜ்பாய் தலைமையிலான பிஜேபி அவருடைய தலைமையிலேயே ஆட்சி அமைக்கும் 99 பின்னால் மோடி வந்து அமைப்பாருங்கிறதெல்லாம் அரசியலில் எதுவும் நிகழலாம் அப்படிங்கிற வகையில் ஏன் வந்து எச் ராஜாவை போட்டிருக்காங்கன்னா, இப்போ மறுபடியும் இந்த 3 மாதத்தில் ஒரு சாஃப்டான அரசியல், அந்த பழைய பிஜேபி அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலைக்கு முன் இருந்த அந்த ஒரு சாஃப்ட் அப்ரோச் மறுபடியும் வந்ததுனால் 3 மாதத்தில் இது பலவீனமாயிடும். ஸோ இப்போ அடித்து ஆடக்கூடியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரிசையாக நான் சொல்லும்போது எந்த ஏரியா நான் குறிப்பிட்டால் அது வேணால் அவங்கள நம்ம விமர்சனம் பண்ணுற மாதிரி ஆகிடும், அப்படி இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ப்ரொஃபைல் இருக்குது, தமிழிசைனா அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் இருக்குது, வானதி சீனிவாசன் அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் இருக்குது, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ப்ரொஃபைல் இருக்குது. கருநாகராஜன் அவர் வந்து சரத்குமார் கட்சியிலேருந்து வந்தார், அந்த மாதிரி அவருக்குன்னு ஒரு சில அவர் ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர், அந்த வகையில் சில தென் மாவட்டங்களில் அந்த மாதிரி சப்போர்ட்டுகள் இருக்குது, சில விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு மெரிட் இருக்குது, டிமெரிட்டும் இருக்கலாம், ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு. எச் ராஜாவை போட்டதுக்கு வந்து ஒரு காரணம் என்னென்னா, அண்ணாமலை மாதிரியே அடித்து ஆடக்கூடிய தடாலடி அரசியல் வந்து செய்யக்கூடிய ஒரு நபர்,
ஹெச் ராஜான்னு சொன்னாலே அவருடைய காரசாரமான பேட்டிகள் தான் நினைவுக்கு வர அளவுக்கு அதான். ஸோ அந்த தடாலடி அரசியல் வந்து தொடரணும், அந்த பேட்டர்ன் விட்டுறக்கூடாது, தொய்வு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஹெச் ராஜா தலைமையில் போட்டிருக்காங்க. அதே சமயத்தில் அவருடைய ஒரு மூத்த முதிர்ச்சி அடைந்த அல்லது மூத்த தலைவர் அப்படின்னு அதாவது சீனியாரிட்டி பிரகாரம் பார்க்கும்பொழுது அவரை போய் வந்து இடைக்கால தலைவர் 3 மாதத்துக்கு தலைவர்னு போட்டால் அவருக்கு அது ஒரு சரியாக இருக்காது, முறையாக இருக்காது. ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க, அந்த கமிட்டியில் அவங்க வந்து போட்டிருக்காங்க. அதில் நீங்கள் ஆர்வமாக கவனிச்சிங்கன்னா அதில் வானதி சீனிவாசன், தமிழிசை போன்றவர்கள சேர்க்கவில்லை. ஏன் சேர்க்கவில்லை அப்படி என்னுடைய கருத்து. அது காரணங்கள் என்னங்கிறது அமித்ஷா, மோடி வரைக்கும் நட்டா இவங்களுக்கு தான் தெரியும். பட் என்னுடைய கணிப்பில் வந்து என்னென்னால், இப்போ ஹெச் ராஜாவுடைய தலைமையில் வரும்பொழுது வானதி சீனிவாசனோ இல்லை தமிழிசையோ வந்து ஹெச் ராஜா அளவுக்கு அனுபவம் உள்ள தலைவர்கள் இல்லைன்னா கூட அதற்கு அடுத்த அளவில் வரக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கென்று ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வட்டம், ஒரு ஒரு இது உள்ள தலைவர்கள். அப்போ அவங்கள போட்டு இதில் ஒரு ஈகோ ப்ராப்ளம் வந்துடக்கூடாது இந்த கமிட்டிக்குள்ள. இந்த கமிட்டி வந்து ஒரு ஒருமித்த கருத்தோட ஒரு 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 என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செய்யணும் அப்படின்னு வரும்பொழுது இதில் வந்து கிட்டத்தட்ட ஈக்குவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெச் ராஜா கொஞ்சம் சீனியரு இருந்தால் கூட ஒரு அந்த 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 ஒரு அந்த என்ன சொல்கிறது அந்த தளத்தில் இருக்கக்கூடியவங்க ஹெச் ராஜா, தமிழிசை. தமிழிசை 2 ஸ்டேட்டில் கவர்னராகவே இருந்திருக்காங்க, மாநில தலைவராக இருந்திருக்காங்க. அப்போ அவங்கள வந்து இந்த கமிட்டியில் போட்டிங்கன்னா, ஒரு முறை மாநில தலைவராக இருக்கிறவரை வந்து வெறும் ஒரு கமிட்டியில் ஹெச் ராஜா என்கிற இன்னொரு சீனியருக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு கீழே வர்றது வந்து அது ஒரு என்ன சொல்கிறது கௌரவ குறைச்சலாக இருக்குங்கிற காரணத்துக்காக அவர்களுடைய நலன் கருதி அப்படின்னு இருக்கும். வானதி சீனிவாசன் அவர்களும் வந்து ஒரு மூத்த தலைவர், மகளிர் பிரிவு தலைவர் பிஜேபிக்கு. அப்போ அதனால் வந்து போடலை. ஆனால் எனக்கு என்ன அதில் ஒரு இதுனால், இவங்க இப்போ சக்கரவர்த்தியோ இல்லை வந்து எஸ்ஆர் சேகரோ அவங்களாம் வந்து பொருளாளர் ஏதோ ஒரு பதவியில் இருக்காங்க போட்டிருக்காங்க. ஹெச் ராஜாவை கம்பேர் பண்ணும்போது அவங்களாம் வந்து ஜூனியர் தான். அதனால் வந்து ஒரு ஈகோ ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அதை விட முக்கியமாக ஹெச் ராஜா வந்து முத நாளே ஆரம்பித்தார், திமுக தான் எங்கள் நிரந்தர எதிரினார், இதெல்லாம் பற்றி அந்த சமச்சீர் சட்டம் வந்து நீங்கள் ஏன் சன்ஷைன் ஸ்கூலில் வந்து அதை பற்றி பேசியிருக்காரு, இந்த பிஎம் ஸ்ரீயில் வந்து 573 கோடி ரூபா கொடுக்கலன்னு சொன்னது நீங்கள் வந்து 2022 சிவதாஸ் மீனா இருக்கும்போது, அவர் சீஃப் செக்ரட்டரி அப்போ இருக்கும்போது நீங்கள் வந்து ஒத்துக்கிட்டீங்க, நாங்கள் வந்து இந்த திட்டத்தை ஏற்றுக்கிறோன்னு சொல்லி ஒப்புதல் கடிதம் கொடுத்துட்டு எம்ஓயூவில் மட்டும் புரிந்து கொண்டவர்களை நாங்கள் கைத்து விரைவில் போடுகிறோன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் 23 வந்து அன்பில் மகேஷ் அமைச்சர் வந்து இதை ஏறக்குறைய இதை உறுதி செய்கிற மாதிரி பேசியிருக்காரு. 24 ஜூலையில் திடீர்னு வந்து நாங்கள் இந்த திட்டத்தை ஏற்றுக்க மாட்டோம், நீங்கள் பணம் கொடுக்கல, எங்களை வஞ்சிக்கிறதுன்னு சொல்கிறீங்களே, இது எப்படி நியாயம்? நீங்கள் அந்த திட்டத்தை ஏற்றுக்கிட்டால் தானே, அந்த திட்டம் செயல்படுத்துறதா இருந்தால் தானே அந்த பணம் 4500 கோடி ரூபா, அது 573 ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டு, திட்டமே ஏற்றுக்க மாட்டேன்னு திடீர்னு நீங்கள் ஏன் பல்ட்டி அடிக்கிறீங்க, முதல்ல ஏன் ஒத்துக்கிட்டீங்க? திமுக பல்ட்டி அடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அவங்களே தான் வந்து மெத்தேன் இது வந்து ஆலை வந்து இதில் வந்து மெத்தேனு நியூட்ரினோ எல்லாத்துலேயும் வந்து கையெழுத்து போட்டதெல்லாம் அவங்க தான் எம்ஓயூவில். அப்புறம் கேட்டால் அது வந்து வெறும் எம்ஓயு தான் அப்படின்னு சொல்லி சமாளித்தாங்க. ஆனால் பின்னால் அவங்களே வந்து அதை எதிர்த்து பேசுனாங்க. இதே வந்து நீட் தேர்வு விஷயத்துலேயும் அப்படி தான். இப்போது வெளிநாட்டுக்கு வந்து போகும்போது ஸ்டாலின் அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போய் என்ன பிரயோஜனம், அதனால் வந்து என்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன, இது வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்தை வந்து அதுக்காகவா, எங்களை இல்லை உங்களுடைய முதலீட்டை அதிகப்படுத்துவதற்காகவான்னு எடப்பாடியை பார்த்து கேள்வி கேட்டார் என்ற சந்தேகம் எழுகிறதுன்னு சொன்னார். இப்போ அதே இடத்துல இப்படி பேச வேண்டிய இடத்துல எடப்பாடியோ மற்ற எதிர்கட்சி தலைவர்களோ இருக்காங்க, இப்போ வந்து பதில் சொல்ல வேண்டிய இடத்துல வந்து முதல்வர் ஸ்டாலின். அன்றைக்கி இவர் யாரை பார்த்து கேட்டாரோ அதே கேள்வி இன்றைக்கி கேட்கப்படுது. அது இது ஒரு பக்கம் இருக்குது. அப்போது இந்த அரசியல் அடித்து ஆடுவதற்காக ஹெச் ராஜாவை போட்டிருக்காரு. அவர் அப்போ அந்த சமச்சீர் அவர் கேட்டிருக்காரு,
சமச்சீர் கொள்கையை நீங்கள் வந்து சமச்சீர் கொள்கைங்கிறது வந்து கலைஞர் இருக்கும் பொழுது அவர் வந்து அந்த சமச்சீர் கல்வி திட்டம்னு ஒன்று கொடுத்தார். நீங்கள் வந்து ஸ்டாலின் குடும்பத்தாரின் வந்து சன்ஷைன் பள்ளி வேளச்சேரி பள்ளியில் வந்து இதை நீங்கள் வந்து சமச்சீர் கொள்கையை வந்து நீங்கள் ஏன் பண்ணலை? கலைஞர் ஆரம்பித்து வைத்த அந்த அறிமுகப்படுத்திய அந்த திட்டத்தை அவருடைய குடும்பத்தில் உள்ள ஒரு பள்ளியே வந்து செயல்படுத்தாதது ஏன்? அங்கே வந்து இந்தி சமச்சீர் கல்வின்னு வரும்போது அங்கே இந்தியெலாம் இல்லாத ஒரு திட்டம். அப்படி வரும்பொழுது இங்கே இந்தி சொல்லிக் கொடுக்குறாங்க, சமஸ்கிருதம் சொல்லிக் கொடுக்குறாங்க எங்கள் இந்த சன்ஷைன் பள்ளியில். இது எப்படி? உன்னால் கூட ஒரு இது கூட வந்துச்சு, இங்கிலீஷில் பேச இது தமிழில் பேசினா 500 ரூபா ஃபைன் போடுறாங்க அந்த பள்ளியில். ரொம்ப வருஷம் முன்னால் வந்துச்சு, இன்னும் நடக்குதா இல்லையான்னு தெரியல. அப்போ இருந்த சூழ்நிலை எதுக்காக சொல்கிறேன்னா, சன்ஷைனில் முதல்ல சமச்சீர் கொள்கையை பண்ணுங்கன்னு அவர் எச் ராஜா வந்து அண்ணாமலை எப்படி ஒரு தடாலடி ஆட்டம் ஆடுவாரோ அதே ஆட்டத்தை தொடர்ந்து செய்கிறார். இதுக்காக தான் அவரை போட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கரெக்டாக ஆரம்பத்துமே ஏதோ சுப ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி, சுப தொடக்கம்ங்கிற மாதிரி தடாலடி ஆட்டம் அடித்து எடுத்தோடனே ஃபஸ்ட் பாலில் T20, அதுதான் நான் கூட ஏதோ சொல்லுவேன். முன்னால் இலகணேசன்லேருந்து எல்லோரும் இருந்ததெல்லாம் அப்போல்லாம் டெஸ்ட் மேட்ச்சு, நடுவில் கொஞ்சம் ஓடிஐ மாதிரி இருந்தது. அண்ணாமலை வந்து தான் பிஜேபி, தமிழ்நாடு பிஜேபி வந்து T20 ஆச்சு. இப்போ T20 அந்த ட்ரெண்டு கண்டினியூ போட்டு மறுபடியும் இப்போ டெஸ்ட் மேட்ச் பார்க்க சொன்னால் யார் பார்ப்பாங்க? கிரிக்கெட்டில் T20 பார்த்து பழகப்பட்டவங்க டெஸ்ட் மேட்ச்னால் 5 நாளைக்கு ஐயோ ஒரு ஓவருக்கு 1.5 ரன் அடிக்கிறானுங்க, 2 ரன் அடிக்கிறானுங்க, ஒரு பால் அடிக்கிறான், 5 பாலில் 6 பாலில் அப்படின்னு சொல்லி நம்மளே அப்படி தானே ரசிகர்கள். அப்போ அந்த T20 ட்ரெண்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக எச் ராஜா வந்திருக்கார். சார், இப்போ எச் ராஜா இருக்கும் போதும் இவர்களுக்கும் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கான உறவை வந்து கொஞ்சம் வலிமைப்படுத்தலாம், அண்ணாமலை இல்லை சரி இவர்களை வச்சு வலிமைப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற நோக்கம் இருக்குன்னு கருத்துக்கள்லாம் வருது சார். இப்படி கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குமா, இல்லை இவங்க ரெண்டு சேரக்கான வாய்ப்புகள் இருக்குமா? இல்லை, அதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, 3 மாதத்திற்கு பிறகு எச் ராஜாவை எந்த காரணத்தை கொண்டாவது வந்து அவரை வந்து மாநில தலைவராக இவர்கள் தொடர்வதாக இருந்தால் நீங்கள் சொல்கிற அந்த கண்ணோட்டம் வந்து சரியாக இருக்கலாம். ஏன்னு கேட்டால் பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் வந்து கருத்து வேற்றுமை அப்படின்னு சொல்கிறத விட உண்மையிலேயே வந்து அண்ணாமலைக்கும் எடப்பாடியாருக்கும் உள்ள கருத்து வேற்றுமை தான் அங்கே உள்ள பிரச்சனை. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் கேட்குற கேள்வி சரியான கேள்வி. ஒரு கால எச் ராஜாவை போடும்போது அவருக்கு அந்த எடப்பாடியோட அந்த கருத்து வேற்றுமைக்கான வாய்ப்பு இல்லை, அந்த பிரச்சனை இல்லை. எச் ராஜா பொதுவாக மெயின்டைன் எல்லார்ட்டையும் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறாரு, அந்த வகையில் வந்து பிரச்சனை இருக்காது. ஆனால் வந்து எச்ரா அப்படி செய்வதாக இருந்தால், அதாவது அண்ணாமலையை தாண்டி அதிமுக கூட்டணி தான் என்று அமித்ஷா அதாவது பிஜேபி தலைமை வந்து முடிவு பண்ணிடுச்சுன்னால் ஹெச் ராஜாவையே வந்து தொடர்ச்சியாக அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் பண்ணலாம். அப்புறம் அண்ணாமலையை என்ன பண்ண போகிறாங்கன்ற ஒரு க்வெஸ்சன் இருக்குது. அப்போ அண்ணாமலையை அதுக்கப்புறம் வந்து என்னவா நீங்கள் போட்டாலும், வேறு ஒரு மாநிலத்தில் வந்து அப்சர்வராக போட்டாலும் சரி, ஆல் இண்டியா பல பொது செயலாளர்களில் ஒரு செயலாளராக போட்டது, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த பதவியாக இருக்காது. அதாவது இவ்வளவு ஒரு அசுர வளர்ச்சி பெற்று, ஏன்னு கேட்டால் அவர் இப்போ தானே வந்தார், ஷார்ட் டைமில் வந்து அசுர வளர்ச்சி, அந்த அசுர வளர்ச்சி திடீர்னு புஷ்னு போயிட்ட மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் அவருமே அரசியலில் இருப்பாரா, அது அவசியமாக அவருக்கு அப்படிங்கிறத க்வெஸ்சன் வந்துடும். அதனால் வந்து எச் ராஜா தொடர்வாரா அப்படிங்கிறது வந்து கேள்வியை வந்து அண்ணாமலையை தாண்டி அதிமுகவுடன் பிஜேபி உறவு கொள்வதாக முடிவு செய்தால் அண்ணாமலைக்கு பதிலாக யாரோ ஒருத்தர் தொடுவாரோ அதை தொடர்றது எச் ராஜாவாக இருக்கலாம். ஓகே, எச் ராஜா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எச் ராஜாவோ இல்லை வேறு யாராவதோ கூட இருக்கலாம். பட் அந்த முடிவு வந்து வந்திருக்கான்னு தெரியல. இப்போ இருக்கிற நிலைமையில் வந்து பாஜக தனித்து ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு தான் வந்து எல்லாவித ஏற்பாடுகளும் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அதிமுக இல்லாமலேயே அதிமுகவை பலவீனப்படுத்திவிட்டு அந்த பலவீனத்தை பயன்படுத்தி இரண்டாவது அதாவது திமுகவுக்கு நேரடி எதிராக வரதுவதற்கான முயற்சிகளில் இப்போதைக்கு இவர் அண்ணாமலை தலைமையிலான பிஜேபி அவரை வந்து 3 மாதத்தில் ஒரு பெரிய தலைகீழ தமிழ்நாட்டில் ஒன்றும் பெருசாக நடந்துட போகிறதில்லை. அதனால் அந்த வகையில் தான் போயிட்டுருக்கு. அதிமுகவுடன் கட்டாயம் ஒரு உறவு தேவை. அப்படியாக இருந்தால் அண்ணாமலையை வந்து பரவாயில்ல பலிகடா ஆக்கணும், காவு கொடுத்தாலும் பரவாயில்லை, இல்லை அவரே வந்து கட்சியோட இதுக்காக வந்து நான் விட்டு கொடுக்குறேன்னு முடியும். இது எல்லாமே அரசியலில் எதுவுமே சாத்தியம்.
அத்வானி வாஜ்பாய்க்கு அப்புறம் அத்வானி தான் இருக்கும் பொழுது அத்வானி வரல. அத்வானியுடைய தேசிய என்டிஏ கூட்டணியில் வந்து நிதிஷ்குமாரை வந்து பிரதமராக அறிவித்தே விட்டார்கள். அதுக்கப்புறம் நரேந்திர மோடி அவர்கள் வந்து குஜராத் சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் அங்கேருந்து வந்து உள்ளே இறங்கி நிதிஷ்குமாரை வரவிடாமல் செய்து அவர் வந்து எடுத்து வந்து ஒரு கிரிப் எடுத்து அவர் வந்து பிரதமராக வந்து வந்துட்டார். அன்றைக்கி இருந்த நிதிஷ்குமார் இன்றைக்கி எங்கே இருக்கார்? ஒரு பிரதமராக வந்திருக்கக்கூடிய நிதிஷ்குமார் பீகார் முதலமைச்சராக இருந்து இப்போ மறுபடியும் தேர்தலில் நிதிஷ்குமார் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஏதோ கூட்டணியில் இருக்கார், ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கார் பெருசாக இல்லாமல். ஸோ அரசியலில் எப்படி வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். அந்த வகையில் அதான் சொல்கிற இப்போ ஜானகி ராமச்சந்திரன் வந்து எம்ஜிஆருடைய மனைவின்னு சொன்னால் கூட ஆரம் வீரப்பன் எம்ஜிஆருடையே கூடவே இருந்தவர், அவருடைய சப்போர்ட்டில் வந்தவங்க 13 நாள் தாங்க முடியல. ஆனால் ஜெயலலிதா வந்து அவங்களுடைய ஆளுமை அந்த நடிகைங்கிற அந்த வெளிச்சம் இதெல்லாம் வச்சு வர முடிஞ்சது. ஸோ அரசியலில் பல விஷயங்கள் சாத்தியம், சில விஷயங்கள் எதிர்பாராமல் நடக்கக்கூடிய விஷயங்கள். நெடுஞ்செழியன் வந்து முதல்வராக வரணும்னு நம்பர் 2 இருக்கும்போது நம்பர் 6 இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து எம்ஜிஆருடைய ஆதரவுடன் வந்து ஆவார் என்று யாருமே எதிர்பார்க்கல. நடுவில் மதியழகன், சாதிக் பாட்சா, ஆசை தம்பினி இவங்கெல்லாம் சீனியர் தலைவர்களாக இருந்தாங்க. அரசியலில் எல்லாமே பாசிபிள். அந்த வகையில் ஹெச் ராஜா வந்து இப்போதைக்கு வந்து அந்த தடாலடி அரசியலுக்காக அவரை வைத்திருப்பார்கள். அந்த அண்ணாமலையோட அந்த டெம்போ, அந்த T20 டெம்போ வந்து கண்டினியூ பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. சரி, அதுக்கப்புறம் திரும்பி வந்ததுக்கப்புறம் அதிமுகவுடன் உறவு அவசியம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு பாஜக தலைமை வந்தால் அப்போ அண்ணாமலை இங்கே இருக்க மாட்டார், தமிழக தலைவராக இருக்க மாட்டார். வேறு ஏதாவது ஒரு பதவி கொடுக்கலாம், அதுக்கப்புறம் அது எப்படி வேணாலும் நடக்கலாம். அப்போ எச் ராஜாவே தொடர்வாரா என்றால் தொடரலாம், அல்லது வேறு யாரையாவது கூட போடலாம். அப்படி வந்தால் வேறு யாராவது ஒருத்தரை போடும்பொழுது அப்போது வந்து வானதி சீனிவாசன், தமிழிசை போன்றவர்களுக்கு இணையான பதவி கொடுத்து அது ஏதாவது ஒரு வழி ஏற்படலாம். இப்போ வந்து அவங்கள வந்து கொண்டு வராது காரணம் வந்து உண்மையிலேயே சொல்கிறோன்னா இப்போ வானதி சீனிவாசன்னா அவங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது, அது வந்து அவர்களுக்கான அந்த கொங்கு பெல்ட்டு அப்படி ஒரு சில ஒரு வட்டம், அதுக்கு காரணங்கள் பல இருக்கலாம். அந்த வட்டத்துக்கான காரணங்கள் அவங்க அவங்களுக்கு அவங்க ஒரு பேக்ரவுண்டுன்னு இருக்குது, ஒரு சாதி ரீதியாக, அந்த பகுதி ரீதியாக, மாவட்ட ரீதியாக அவங்களுக்குன்னு ஒன்று இருக்குது. இவங்க தமிழிசை எடுத்துக்கிட்டிங்கன்னா எகெயின் வந்து அவங்களுக்கும் அந்த சாதி ரீதியாக அந்த மாதிரி ஒரு 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 பின்புலம் இருக்குது. அவங்க அப்பா அவர் பெரியவர் குமரியானந்தன் அவர்கள் வந்து ஒரு பெரிய காங்கிரஸ் தலைவர், இப்படி அவங்களுக்கு இருக்குது. இப்போ மற்றவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முருகானந்தமோ சக்கரவர்த்தியோ இவரெல்லாம் வந்து அவ்வளவு சீனியர் இல்லை, அப்படி வந்து ஒரு மேல்மட்ட தலைவர்கள் இல்லை. அப்போது அந்த அமைதியாக இருக்கும், எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் குழப்பமும் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில். இந்த வகையில் வந்து அண்ணாமலை திரும்பி வந்தால் என்னுடைய ஒரு இதில் அதான் அதிமுக உறவா அண்ணாமலையா, இதுதான் பாஜக மேலிடம் எடுக்க வேண்டிய எடுக்கக்கூடிய முடிவு. அண்ணாமலை தான் முடிவு பண்ணால் அதிமுக உறவு இருக்காது. அதிமுக உறவு வேண்டும், அப்போ தான் வந்து தமிழ்நாட்டில் பாஜக மேலும் வளர்ச்சி பெற முடியும் என்றால் அண்ணாமலை பலிகடா ஆக்கப்படக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக அரசியலில் சாத்தியம் இருக்கிறது. அப்போ ஹெச் ராஜா அல்லது வேறு யாராவது ஒருவர் தமிழ்நாட்டில் வந்து அதிமுகவுடன் இணக்கமாக போகக்கூடிய, இணக்கமாக போகக்கூடியன்னு சொல்கிறத விட எடப்பாடியாருடைய கருத்து வேற்றுமை இல்லாத ஒரு தலைவரை தமிழ்நாட்டில் அவர்கள் வந்து நியமிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இது எப்படி நடக்குது அப்படிங்கிறது வந்து அண்ணாமலை திரும்பி வரும்போது அந்த டிசம்பரில் தான் வந்து அது தெரியும். ஏன்னா திருப்பியும் வந்து அண்ணாமலையை வந்து டிசம்பரில் கொண்டு வந்து இங்கே வச்சுட்டாங்கன்னா இப்போ அதிமுக உறவு இல்லைன்னு தான் அர்த்தம். அப்படி கூட சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் 6 பொறுத்து கூட அண்ணாமலை அங்கேருந்து எடுத்துகிட்டு வேறு ஒருத்தர் வைக்கலாமே. மேலிடம் நினைத்தால் எப்போ வேணாலும் செய்யலாம். ஓவர் நைட் காங்கிரஸ்லாம் வந்து சம்மந்தமே இல்லாமல் செல்வ பிறந்தகை எங்கேயோ இருந்தார், அவர் திடீர்னு வந்து எத்தனையோ தங்கபாலு இருக்கார், திருநாவுக்கரசு இருக்கார், ஈவி கே சிலங்கோன் இருக்கார், மாணிக் தாக்கூர் இருக்கார், இப்படி தலைவர்கள் ஜோதிமணி வந்து அவங்களும் ஒரு பக்கம் தலைவர்னு இவ்வளோ பேரை விட்டுட்டு திடீர்னு செல்வ பிறந்தகை வந்தார், கார்த்தி சிதம்பரம் இருக்கார், இப்படி பல பேர்களை தாண்டி செல்வ பிறந்தகை எதிர்பாராமல் வந்தார். என்ன காரணத்தால் வந்தார்? திமுகவுடைய பரிந்துரையில் வந்தார்னு சொல்லப்படுகிறார். இப்போது அவருக்கும் திமுகவுக்கும் உறவு வந்து அவ்வளவு சரியில்லை இந்த ஆம்ஸ்ட்ராங் விவகாரத்தில்.
இதெல்லாம் விட்டுருங்க. எதுக்காக சொல்லணும்னா, அரசியலில் வந்து சொல்ல முடியாது, சம்டைம்ஸ் வந்து காம்ப்ரமைஸ் கேண்டிடேட் அப்படின்னு இந்த குரூப்பும் வேண்டாம் அந்த குரூப்பும் வேண்டான்னு சொல்லி நடுவில் ஒரு கேண்டிடேட்டை போட்டால் அது பெட்டராக இருக்கும்னு நினச்ச கூட எந்த கட்சியாக இருந்தாலும் அதில் ஒன்றும் எந்த கட்சியும் விதிவிலக்கில்லை, அந்த மாதிரி வந்து வரலாம். இதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பாஜகவுடைய அரசியல். இதில் வேறு யாரும் வந்து இப்போ பெரிய அளவில் வந்து ஒரு கருத்து பேதம் வர்றவங்களோ இல்லை அந்த மாதிரி உள்ள இவங்களோ யாரும் இல்லை. இப்போ நயினார் நாகேந்திரனை வந்து ஏன் கொண்டு வரல அப்படின்னு பார்த்தா, நம்ம பேசின அந்த தலைவர்களை நயினார் நாகேந்திரன் ஏன் கொண்டு வரல அப்படின்னா, ஒன்று அவர் அதிமுகலேருந்து வந்தவர்னு ஒன்று இருக்கலாம், அதே காரணத்தினால தான் கருணாகராஜனையும் கொண்டு வரல ஏன்னு கேட்டால் அவரும் சரத்குமார் கட்சியிலேருந்து வந்தவர். இன்னொன்று, நயினார் நாகேந்திரன் பேரில் அந்த 4 கோடி ரூபாய் அந்த தாம்பரத்தில் பணம் பிடிச்ச அந்த ஒரு வழக்கு ஒன்று இருக்குது. அப்படி இருக்கும்போது அது எந்த விதமான ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தி விடக்கூடாது, கட்சிக்கு வந்து ஒரு அது ஒரு அந்த வழக்கிலேருந்து அவர் நிரபராதினு விடுவிக்கப்பட்டு விட்டால் அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, வழக்கு இருக்கும்போது அது விமர்சனத்துக்கு உள்ளாகும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த கணக்கில் தான் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரே கேள்வி தான், டிசம்பரில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் பாஜகவை பொறுத்தவரை அண்ணாமலையா அதிமுக உறவா, இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு என்ன பதிலோ அதை பொறுத்து தான் வந்து அண்ணாமலை மறுபடியும் அந்த நாற்காலியில் உட்காருவாரா மாட்டாரா அப்படிங்கிறது கேள்விக்கு பதில். அதிமுக உறவு வேண்டுமா வேண்டாமான்னு பாஜக மேலிட முடியும், இல்லை தனியாக கூட்டணியாக வந்து நம்ம என்ன வேணாலும் ஆகட்டும் அதை பார்த்துக்கலாம், 11%ங்கிறத 15 கொண்டு வருவோம் அதுவே மிகப்பெரிய வளர்ச்சி தான் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா அண்ணாமலை தொடரலாம். ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம் சார். எனக்கு மிக்க நன்றி. வணக்கம் சார்.